சென்னை அபிராமபுரம் பகுதியில் வசித்து வரும் பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். வணக்கம் முரளி, இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பிரபல பின்னணி பாடகர் இயேசுதாஸின் மகன் விஜய் இயேசுதாஸ் அபிராமபுரம் பகுதியில் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளையடித்து சென்று விட்டதாக தற்பொழுது அபிராமபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் அபிராமபுரம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த மாதம் இதேபோன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ராய் வீட்டில் இதேபோன்று 60 சவரன் நகை காணாமல் போய்விட்டதாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் அவருடைய பணியாளர்களே கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது விஜய் யேசுதாஸின் வீட்டில் அதே போன்று 60 சவரன் நகை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அவருக்கு யார் மீதும் சந்தேகம் இருக்கின்றதா? அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் சம்பவ இடத்தில் வேறு யாரேனும் உள்ளே வந்திருக்கிறார்களா அல்லது 60 சவரன் மட்டும்தான் காணாமல் போயிருக்கிறார் என்ற பல்வேறு கோணங்களில் தற்போது விஜய் யேசுதாஸின் மட்டும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, விவரங்களுக்கு நன்றி.